வெல்கம் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரா டூலில் இருக்க பாலிகன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம், அண்டு மல்டி லைனை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ ட்ரா டூலில் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து மல்டி லைனை பற்றி பார்க்கலாம். ஸோ மல்டி லைனாக என்னென்னா, டூ பேரலல் லைன்ஸை வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ என்ன ஷார்ட்கட்னா எம்எல் என்டர். ஸோ இந்த கமெண்ட் போர்ட்டில் எம்எல் என்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன கேட்குதுன்னா, ஜஸ்டிஃபிகேஷன் ஸ்கேல் ஸ்டைல் அப்படின்ற ஆப்ஷன் கேட்குது. ஃபஸ்ட் நான் ஸ்கேலை பற்றி சொல்லிடுறேன். ஸோ ஸ்கேல் அப்படின்னா என்னென்னா, ஸோ ரெண்டு பேரலல் லைன்ஸ் ட்ராப் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ், ரெண்டு பேரலல் லைனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து இங்கே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம என்ன வேல்யூ வேணாலும் நம்ம தந்துக்கலாம். திஸ் நான் 20 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இப்போது ட்ரா பண்ணுறேன். ஸோ எஃப்8 ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ டைரெக்டாக உங்களுக்கு பேரலாக ட்ராப் ஆகும். ஸோ இது மாதிரி ஈஸியாக ட்ராப் பண்ணிக்கலாம். எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா அந்த கமெண்ட் விட்டு எக்ஸிட் ஆகிடும். ஸ்டிச் செலக்ட் பண்ணிட்டு இரேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றத என்ன பார்க்கணும்னா, ஸோ இங்கே லீனியர் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணி ஜூம் பண்ணிங்கன்னா, ஸோ 20 mm இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் இது செலக்ட் பண்ணி இரேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ வேல்யூ வேணுமோ அந்த ஸ்கேல் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு என்ன வேல்யூ வேணாலும் நம்ம தந்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து ட்ரா டூலில் பாலிகன். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பாலிகன்னா என்னன்னு தெரிஞ்சுக்க. ஸோ பாலிகன்றது நம்பர் ஆஃப் சைட்ஸை பேஸ் பண்ணி ட்ரா பார்க்குறது. ஸோ பாலிகன்ஸ் வந்து இதில் மேக்ஸிமம் வந்து 1024 சைட்ஸ் வரைக்கும் நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிளில் ட்ரா பண்ணுறேன். ஸோ ட்ரையாங்கிளுக்கு 3 சைட்ஸ்ன்னு தெரியும். ஸோ 3 சைட்ஸை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெசிஃபை த சென்டர் ஆஃப் பாலிகன். ஸோ இதில் வந்து என்ன கேட்குதுன்னா, ஜஸ்ட் சென்டர் பாயிண்ட் கொடுத்தவொடனே இன்ஸ்கிரைப்டு இன் சர்க்கிள் அப்படின்னா என்னென்னா, ஸோ சர்க்கிள் வந்து அவுட்டரில் இருக்கும், என்னுடைய ட்ரையாங்கிள் வந்து இன்னரில் இருக்க போகுது. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ நான் ஜஸ்ட்டு 50 அப்படின்ற வேல்யூ கொடுத்துட்டேன். ஸோ அகைன் நான் போயிட்டு ட்ரா டூலில் பாலிகன் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு, ஸோ பாலிகன்ஸ்னால் நம்பர் ஆஃப் சைஸ் வந்து 3 என்டர், தென் வந்து சென்டர் பாயிண்ட் ஆஃப் த பாலிகன். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு சர்க்கம்ஸ்கிரைப்டு அபோவ் சர்க்கிள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதே சேம் 50 வேல்யூ நான் தரேன். பட் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க ட்ரையாங்கிள் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, இது ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இது வந்து சர்க்கிள் வந்து அவுட்டரில் இருக்க போது ஆப்ஜெக்ட் வந்து இன்னரில் இருக்குது. ஸோ இது என்னென்னா, சர்க்கிள் வந்து இன்னரில் இருக்கும், ஆப்ஜெக்ட் வந்து அவுட்டரில் இருக்கும். ஸோ ஜஸ்ட் என்ன உங்களுக்கு காட்டணுன்னா, டேஞ்சன்ட் சர்க்கிளை யூஸ் பண்ணி நான் காட்டுறேன். ஸோ இது வந்து 3 டேஞ்சண்ட்டு வச்ச உடனே எனக்கு டேரெக்டாக சர்க்கிள் ட்ராப் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நான் இதில் 3 பாயிண்ட் சர்க்கிளை பேஸ் பண்ணி இந்த அவுட்டரில் இந்த சர்க்கிளை ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ இப்போது இதோட ரேடியஸ் ஆர் டயாமீட்டரை போய் எடுங்க. ஸோ டயாமீட்டரை எடுக்கிறேன். ஸோ 50 கொடுத்துருந்தேன், அப்போ டயாமீட்டர் வந்து எனக்கு 100 இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் 50 கொடுத்துருந்தேன், அப்போ என்னுடைய டயாமீட்டர் வந்து 100. ஸோ இதுதான் மீனிங். ஸோ இன்ஸ்கிரைப்டுனா என்னென்னா, ஸோ சர்க்கிள் அவுட்டரில் இருக்கும், அவுட்டரில் இருக்கும், என்னோடய ட்ரையாங்கிள் வந்து இன்னரில் இருக்கும். சர்க்கம்ஸ்கிரைப்டு அபோவ் சர்க்கிள்லாம் என்னென்னா, ஸோ சர்க்கிள் எனக்கு இன்னரில் இருக்கும், ஆப்ஜெக்ட் வந்து அவுட்டரில் ஃபார்ம் ஆகும். ஸோ இதே தான், இதே மாதிரி தான் நீங்கள் எக்ஸகன் பென்டகன் ஸோ இதெல்லாமே கிரியேட் பண்ணணும். ஸோ ஒரு நான் வேணா எக்ஸகன் கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ பாலிகன்ஸ், ஸோ எக்ஸகனுக்கு எத்தனை சைட்ஸ், நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து 6. ஸோ சென்டர் பாயிண்ட் ஆஃப் த பாலிகன். ஸோ இதில் என்ன டைப் வேணுமோ நம்ம கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து எவ்வளோ ரேடியஸ், ஸோ எல்லாமே அந்த சர்க்கிளோட டயாமீட்டர் ஆர் ரேடியஸை பேஸ் பண்ணி தான் அங்கே வரும். ஸோ இப்போ எனக்கு 50 கொடுத்தவொடனே எனக்கு 50 டயாமீட்டர் வந்து அவுட்டர், ஸோ 50 ரேடியஸ் வந்து அவுட்டரில் இருக்கும், என்னோடய ஆப்ஜெக்ட் வந்து அந்த சர்க்கிள்குள்ளே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இன்ஸ்கிரைப்டு இன் சர்க்கிள் பாலிகன். ஸோ இதை எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.